வெல்கம் டேஜி மாளிகாஸ் கிச்சன். நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து சமங்கி மாலை எப்படி தொடுக்கிறதுன்றதை போட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் கேட்டிருந்தா எப்படி இன்னொன்று வேற என்னென்ன தொடுக்கலாம் அதை வச்சு இன்ட்ரெஸ்டிங்கான்றது. இன்றைக்கி சம்மங்கி அரளி காம்பினேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் கார்த்திகை வீடியோவில் கூட தாயாருக்கு இந்த மாலையை சாத்தியிருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஷார்ட்ஸ்லையுமே பார்த்துருப்பீங்க. ஸோ இதை எப்படி தொடுக்கிறதுன்றதை இப்போ அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அம்மா இதை எப்படி பண்ணணும்? இதை வந்துமா ரெண்டு சம்பங்கி எடுத்து அதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் சென்டரில் வந்து நம்ம அந்த அரளி பூவை வச்சு ஒன்று ஒன்றையும் தனித்தனியாக இப்போ நான் காமிச்சிருக்கா மாதிரி. இப்போ நீ இந்த அரளிக்கு பதிலாக நம்ம வேறு கூட தொடுத்துக்கலாம். நீங்கள் நமக்கு என்ன 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 பண்ணலாம்னா ரோஜா பூ வைக்கலாம், அந்த மாதிரி தொடுத்து நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். பட் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பெருமாள்லேயே கோவில்லேயே மாமா சொன்னார் தாயாருக்கு ரொம்ப நல்லா இருக்குமா இதுன்னு. ஸோ அதனால் இந்த மாடலை தொடுத்து எல்லாருக்கும் காமிக்கலான்ட்டு. ஸோ ஆக்சுவலாக இந்த பூ தொடுக்கிறதுக்குமே வந்து நிறைய டிப்ஸ் இருக்குது. ஸோ பிகினர்ஸ் ஆரம்பிக்கிறவா எப்படி எப்படி தொடுக்கணுன்றதை ப்ரீவியஸ் சமங்கி மாலையில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் ஷேர் பண்ணியிருந்தோம் இங்கேயும் இங்கேயுமா. ஸோ அந்த வீடியோஸ்லாமும் சேனலில் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். மெயினாக இந்த மெத்தட் வந்து பிகினர்ஸ்க்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம கேலண்டர் அட்டை இருக்குது பார்த்தியா, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த கேலண்டர் அட்டையை வச்சுமே ஏன்னா இப்போ கையில் இதை பிடிக்கவே வேண்டாம் பாரு. இந்த மாதிரி நூலை இது பண்ணிவிட்டு க்ளீனாக பண்ணியேன்னா பிகினர்ஸாக இருக்கவா கூட நன்னாவே கத்துண்டி இதை தொடுக்க முடியும். என்ன ஒன்று மனசு திருப்தியாக இருக்கும்னா இதை தொடுத்து நம்ம கொண்டு போய் கோவிலில் சாத்ததாக இருக்கட்டும், நம்ம ஆத்து பெருமாளுக்கு சாத்தும் போது மனசு திருப்தியாக இருக்குது. ஸோ அதனால் சரி நமக்கு தெரிஞ்ச எல்லா மாடலும் வந்து நம்ம தொடுத்து காமிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி இந்த மாடலு இந்த நூல் கலருமே மாற்றிக்கலாம். நம்ம வந்து மஞ்சள் கலர் வந்து சுபமான கலர்ன்றதுனால அந்த கலர் வச்சு தொடுத்துருக்கோம். ஆமாம், நிறைய கலர் நம்ம நீ காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நூல்லாம் எப்படி வாங்கணும் என்னென்ட்டு. ஸோ இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கட் பண்ணிடணும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அவ்வளோதான் இந்த டியூட்டோரியலை பார்த்து நீங்களும் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி சூப்பர் சம்பந்தமாக ரெடி ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மேக் ஷூர் டு லைக் அண்ட் ஷேர்.